ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் தமிழ் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஹெல்த் டிப்ஸில் பார்க்க போகிறது ஃபில்டர் காஃபியை அளவுக்கு அதிகமாக குடிக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா. ஃபில்டர் காஃபியை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. இதுக்கு முக்கிய காரணம் அதோட மனமும் சுவையும் தான். மேலும் இதை குடித்தா நம்மளோட மூளை சுறுசுறுப்பாகும், அதனால் இதை தினமும் குடிக்க மறக்க மாட்டோம். மேலும் இதுக்கு முக்கிய காரணம் அதில் காஃபைன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறது தான். ஒரு பக்கம் இதோட டேஸ்ட்டும் மனமும் நல்லா இருந்தாலும் இதில் உயிரை பறிக்கக்கூடிய ஆபத்து கூட இருக்குது. அதாவது ஒருத்தவங்க தொடர்ந்து நம்ம காஃபியை மட்டுமே எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 15% இதய நோய் வருவதற்கான அபாயம் இருக்குது. அதனால் இதை குறைவாக குடிக்கிறதே நல்லது. காஃபியை எவ்வளோதான் நம்ம ஃபில்டர் பண்ணாலும் அதில் இருக்கிற டெர்பனாய்டுகள் நீங்காமல் அப்படியே இருக்கும். இந்த டெர்பனாய்டு தான் இதய நோய் வருவதற்கான அபாயத்தை அதிகரிக்கக்கூடியது. அதனால் இதய சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவங்க காஃபியை குறைக்கிறது ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க காஃபி குடிக்கிற பழக்கத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு புதிய ஆய்வு சொல்லுது. ஏன்னா நம்ம இது தொடர்ந்து காஃபி குடிக்கும்போது நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளோட எண்ணிக்கை அதிகரித்து உடல் பருமன் அதிகரிக்குது. இதனால் நம்ம காஃபி குடிக்கிறது நிறுத்தும்போது உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவு குறையுது. நம்ம சாப்பிட்டு முடித்ததுமே காஃபி குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக விட்டுருங்க. ஏன்னா நம்ம இப்படி காஃபி குடிக்கும்போது நம்ம உணவுலேருந்து வரக்கூடிய வைட்டமின்கள் கனிம சத்துக்கள் அந்த காஃபி உறிஞ்சிரும். அதனால் ஏற்கனவே ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களாக இருந்தால் இது ரொம்பவே மோசமாகும். அதனால் இப்படி ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்க இதை உடனடியாக நிறுத்துறது நல்லது. காஃபியில் இருக்கிற காஃபைன் அப்படிங்கிற பொருள் வந்து நம்ம உடம்புல உள்ள கால்சியத்தை அதிகளவில் உறிஞ்சிரும். அதாவது இந்த கால்சியத்தை உறிஞ்சி சிறுநீரில் வெளியேற்றிடும். அதனால நம்ம கால்சியம் நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு இந்த காஃபியை குடிக்கிறத தவிர்க்கணும். இப்படி நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா கால்சியத்தை எல்லாமே அது உறிஞ்சி நம்ம உடம்புல உள்ள எலும்புகளை பலவீனமடைய செஞ்சிடும். மேலும் இந்த காஃபைன் அப்படிங்கிற பொருள் வந்து நம்ம உடம்புல உள்ள ஜிங்க் சத்தை அதிகமாக உறிஞ்சிரும். ஜிங்க் சத்து அதிகமாக இருக்கிற நட்ஸ், பீன்ஸ், கோழி, இறைச்சி வகைகளை சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு இந்த காஃபியை குடிக்காதீங்க. நீங்கள் அப்படி குடிச்சிங்கன்னா இதில் உள்ள ஜிங்க் சத்தை எல்லாமே இது உறிஞ்சி எடுத்து வெளியேற்றிடும். காஃபியில் இந்த அளவுக்கு தீமை இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு இதை குறைவாக எடுத்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக எடுக்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா இது வைட்டமின் சத்து எல்லாத்தையும் உறிஞ்சக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால.